நான் இங்கே கொரியாவில் இருக்கிறேன், இங்கே ஒரு 8 வருடமாக இருக்கிறேன். இங்கே கொரியாவில் மட்டும் இல்லை, கிட்டத்தட்ட ஜப்பான் போயிருக்கிறேன், ஆஸ்திரேலியா போயிருக்கிறேன், மலேசியா போயிருக்கிறேன். இது நான்கு நாடுகளில் நான் வந்து ஆய்வுக்கு சம்மந்தமாக நான் பயணிக்கும் போது நிறைய தமிழ் மாணவர்களை நான் பார்த்துருக்குறேன். அவங்க இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே கிராமப்புற பின்புலம் தான் வந்திருப்பாங்க, கிராமப்புறத்தில் தான் படிச்சிருக்கிறாங்க. பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து ஒரு ப்ரொஃபஸர், ஆராய்ச்சியாளர், அது போன்ற ஒரு இருப்பாங்க. ஸோ இது முக்கிய காரணம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து தமிழக அரசில், அதாவது அரசியலில் சில கொள்கை வேறுபாடு இருந்தாலும் நம்மளோட தமிழக தலைவர்கள் பார்த்தீங்கன்னா உயர்கல்வியை வந்து நம்மக்கிட்ட கையில் வந்து கொண்டு போய் சேர்த்துருக்குறாங்க. அதுக்கு இதற்கு முக்கியமாக 2 பேர் நம்ம சொல்லலாம். ஒன்று கர்ம வீரர் காமராஜர் அவர்கள், அடுத்தது முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் கருணாநிதி அவர்கள். இப்போ கர்ம வீரர் காமராஜர் அவர்களை வந்து தமிழ்நாட்டின், அதாவது ஆரம்ப கல்வியின் தந்தை நம்ம சொல்லலாம். அடுத்தது டாக்டர் கலைஞர் அவர்களை உயர்கல்வியின் தந்தை என்று நம்ம சொல்லலாம். அதற்கு முக்கிய காரணம்னு பார்த்தீங்கன்னா உயர்கல்வி என்னாலே பார்த்தீங்கன்னா அந்த பிஎஸ்சி, மாஸ்டர் டிகிரி இது போன்ற பல்கலைக்கழகம், இந்த பல்கலைக்கழகம் எல்லாமே நிறைய தமிழ்நாட்டில் கலைஞர் அவருடைய ஆட்சியின் காலத்தில் நிறைய உருவாக்கியிருக்கிறாரு. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா தந்தை பெரியார் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, திருவள்ளூர் யூனிவர்சிட்டி, மனோன்மணியம் சுந்தரம் யூனிவர்சிட்டி, பாரதிதாசன் யூனிவர்சிட்டி, அப்புறம் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டி, அதுக்கப்புறம் திருவாரூர் மத்திய பல்கலைக்கழகம், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இவருடைய கலைஞரோடைய காலகட்டத்தில் தான் நிறைய உருவாக்கியிருக்கு. இது ஒரு விஷயம். அடுத்தது முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் தலை சிறந்த கல்லூரிகள் எதுன்னு பார்த்தீங்கன்னா பெரும்பாலுமை எல்லாமே டெல்லியில் இருக்கும், மும்பையில் இருக்கும், சென்னையில் இருக்கும், அடுத்தது கல்கட்டா இது போன்றது. இந்த பகுதி எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாமே மாநகரம், சிட்டி அட்மாஸ்பியர். ஆனால் டாக்டர் கலைஞர் அவர்கள் உருவாக்குற பல்கலைக்கழகம், கல்லூரிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா கிராமப்புற பகுதி தான். அப்போ அவருடைய கலைஞருடைய தொலைநோக்கு பார்வை என்னன்னு பார்த்தீங்கன்னா கிராமப்புற மாணவர்களுக்கு உயிர்கல்வி கொண்டு போய் சேரணுன்ற ஒரு சிறந்த ஒரு தொலைநோக்கு பார்வை தான் அது. கிராமங்கள்லேருந்து பசங்க வருவாங்களே ஒரு 10 கிலோமீட்டர், 15 கிலோமீட்டர், அப்போ அவங்க பயணம் செய்கிறதுக்கு ரொம்ப கடினமாக இருக்கும். அப்போ அவங்க ட்ராவல் பண்ணுறதுக்கு இலவச பஸ் பாஸ் கொடுத்துருக்குறாரு பாருங்கள். அடுத்தது ஸ்காலர்ஷிப்ஸ் பாருங்கள், எஸ்சி எஸ்டி பேக்வர்ட் கிளாஸ் எம்பிசி கம்யூனிட்டிஸ்க்கு ஸ்காலர்ஷிப்ஸை வந்து அதிகப்படுத்திருக்கிறாரு. 20 வருடத்துக்கு முன்பு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அப்போ தான் வந்து நிறைய கல்லூரிகள்லாம் ஆரம்பித்தது தமிழகத்தில். அப்போ படிக்கட்டு இருக்கிறதுனால இந்த மாற்றுத்திறனாளி மாணவர்கள் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து படிக்கட்டு ஏறத்துக்கு ரொம்ப சிரமப்பட்டாங்க. அவங்களுடைய கல்வி அதனால் தடைப்படக்கூடாதுன்ற ஒரு நோக்கத்தோட எல்லா கல்லூரி நிறுவனங்களை ராம்ப் ஃபெசிலிட்டிஸ் இருக்கணுன்ட்டு ஒரு ஜியோ பாஸ் பண்ணுறாரு. அடுத்தது அவங்களுக்கு கடினமாக இருக்கக்கூடாதுனால அவங்க வகுப்பறைகள் வந்து எல்லாமே ஃபஸ்ட் ஃப்ளோர், அதாவது முதல் தளத்தில் இருக்கணுன்ற ஒரு ஜியோ பாஸ் பண்ணுறாரு. அடுத்தது ரிசர்வேஷன் முக்கியமான காரணம். ஏன்னா 69% ரிசர்வேஷன், அதில் நிறைய பிற்படுத்தப்பட்ட மாணவர்கள் வந்து பயனடைஞ்சிருக்கிறோம். அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா மிகவும் பிற்படுத்தப்பட்ட மாணவர்கள். அப்போ இதன் காரணமாக தான் பார்த்தீங்கன்னா இந்தியாவிலே தமிழகத்தினுடைய ஜிஇஆர் ரேஷியோ வந்து 51% இருக்குது. அதாவது பிளஸ் டூ முடிச்சுட்டு உயர்கல்வி பயிலுவர்களின் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 51%. இந்த 51% பார்த்தீங்கன்னா எதாவோட கம்பேர் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா சீனா, சுவிட்சர்லாண்ட் இது போன்ற ஒரு வளர்ந்த நாட்டுக்கு இணையாக தமிழ்நாட்டு உயர்கல்வியை வந்து உயர்த்திருக்கிறாரு. அது பலன் தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி என்னை போன்ற நிறைய எளிய பின்புலம் உள்ள மாணவர்கள் இங்கே வந்து ஒரு உயர்கல்வி வாய்ப்பு, ஒரு பேராசிரியராக, ஆராய்ச்சியாளராக, ஒரு பொறியாளர்களாக நிறைய பேர் இங்கே இருக்கிறோம். இதனால தான் நான் சொன்னேன் டாக்டர் கலைஞர் அவர்கள் உயர்கல்வியின் தந்தை என்று அழைக்கப்படுறேன் சொன்னேன்.